பிசிசிஐ தேர்வுக்குழு தலைவர் சேட்டன் சர்மா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த ராஜினாமா கடிதத்தை ஜெய்ஷாவும் ஏற்றுக்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தொடர்ந்து பிசிசிஐ தேர்வுக்குழு தலைவராக இருக்கக்கூடிய சேத்தன் சர்மா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதனை பிசிசிஐயின் தலைவர் ஜெய்ஷாவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அண்மையில் ஜி தொலைக்காட்சி நடைபெற்ற ஒரு சிங் ஆபரேஷன் மூலமாக பல்வேறு விஷயங்கள், பல்வேறு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருந்தது குறித்தும், அதே போல சௌரவ் கங்குலி விராட் கோலி இடையிலான அந்த விமர்சனங்கள், அந்த கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட் குறித்தும் இந்த சிங் ஆபரேஷன் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தனர். தொடர்ந்து யார் இந்த சேத்தன் சர்மா, பலரும் அறியாத உண்மைகள் வெளியே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த குறிப்பிட்ட அந்த செய்தியின் மூலமாக வெளியாகியது. இது இணையதளங்களில், சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வைரலான சூழ்நிலையில இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மீதான பார்வையும், பிசிசிஐ வீரர் மீதான பார்வையும் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் அனைத்து உலக நாடுகள் இடையே, கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகளிடையே விமர்சனத்தை பெற்றிருந்தது. சமூக வலைதளங்கள் வாயிலாக பிசிசிஐக்கு கடுமையான விமர்சனங்கள், சேத்தன் சர்மா சார்ந்த நபர்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ராஜினாமா ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.